بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم வால அலி இப்ராஹிம இன்ன கஹமீது மஜீத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் பயனுள்ள கல்வியே பண்பட்ட சொத்து என்கிற ஒரு அற்புதமான கருத்தை மையமாக வைத்து அல்லாஹுவினுடைய புனிதமான இந்த ஷரியத்தினது கல்வியை அதனுடைய தூய்மையான மூலாதாரங்களான குர்ஆன் சுன்னா ஒளியில் நேர்வழி பெற்ற நல்லோர்களுடைய வழியில் அதை இந்த பூவுலகில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் பெரும் துண்டாற்றிய மார்க்க அறிஞர்களுடைய அந்த புத்தகங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த கல்வி வகுப்பு இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை வேளையில் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நம்முடைய பஹ்ரைன் சவுதி அரேபியா நேரத்தில் பஹ்ரைன் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சரியாக ஒரு முக்கால் மணி நேரம் 45 நிமிடங்கள் இந்த வகுப்பு நடைபெறும். இது வழமையான பயான்களைப் போல சொற்பொழிவு நிகழ்ச்சிகளைப் போல இருக்காது. உண்மையிலேயே கல்வி தேடுகிற ஆர்வம் கொண்டவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த வகுப்பிலே பங்கெடுக்க முடியும், பயன்பெற முடியும் என்பதை நாங்கள் ஆரம்பமாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் இதில் ஜனரஞ்சகமான ஒரு உரையையோ அல்லது நகைச்சுவைகளையோ அல்லது இன்னபிற கதம்பமான ஒரு அமைப்பில் இந்த உரைகள் நிச்சயமாக அமையாது. இது முழுக்க முழுக்க கல்வி தேடல் உள்ளவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, நன்மையை நாட வேண்டும் என்று முடிவெடுத்து விடுகிறானோ அவர்களுக்கு கல்வி ஞானத்தில் விளக்கத்தை கொடுத்து விடுவான், அவர்களுக்கு ஃபிக்ஹை அளித்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை மையமாக வைத்து இந்த ஃபிக்ஹ் வகுப்பு இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த பாடத்திலே பங்கு பெற்று பயனடைய வேண்டும் என்பதற்காக நம்மோடு இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இறுதி வரைக்கும் இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ச்சியாக வர வேண்டும். காரணம், இந்த ஃபிக்ஹினுடைய வகுப்பிலே மிக முக்கியமான ஒரு புத்தகம், மிக முக்கியமான ஒரு தலைப்பு அல்ஹம்துலில்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அது அஹ்காமுல் ஜனாயிஸ் வ பிதஉஹா லிஷேக் முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா. ஜனாசாவின் சட்டங்களும் அதில் நுழைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிதாத்துகளும் என்கிற ஒரு தலைப்பில் மரியாதைக்குரிய இந்த நூற்றாண்டின் மாபெரும் மார்க்க மாமேதை ஷேக் நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களது மிக அற்புதமான ஒரு தொகுப்பாகிய அந்த நூலை மையமாக வைத்துத்தான் இந்த வகுப்பு இங்கே நடைபெறுகிறது. அதாவது ஜனாசாவினுடைய சட்டங்கள். உலகத்தில் எந்த விஷயம் உண்மையோ இல்லையோ பேசிக்கொண்டிருக்கிற நானாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் எல்லோருமே ஒரு நாள் ஜனாசாவாக போகிறோம் என்பது மறுக்க முடியாத ஒன்று. என்னடா இதை ஆரம்பத்திலேயே அபசகுணமாக பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அபசகுணம்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மை அதுதான். நம்ம பிறக்கும் போதே பிறப்பு எப்படி நமக்கென்று உண்மையோ அதுபோன்று இறப்பும் உண்மை. அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பிறந்த ஒரு குழந்தை, வளர்ந்து வரக்கூடிய ஒரு குழந்தை, அது வாலிபத்தை அடையுமா, திருமணம் செய்யுமா, குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்குமா, அது ஒரு டாக்டராக ஆகுமா, ஒரு இன்ஜினியராக ஆகுமா, அல்லது அது ஒரு தொழில் முனைவராக ஆகுமா, ஒரு விவசாயியாக ஆகுமா, இதெல்லாம் நிச்சயம் இல்லை. ஆனால் நிச்சயமாக பிறந்த எல்லோருமே ஜனாசாவாக ஆகப்போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மறுக்க முடியாத உண்மை.
எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பிலே திளைத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தேக ஆரோக்கியத்தை கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய போஷாக்கோடு இந்த உலகத்திலே வாழ்பவர்களாக இருந்தாலும் செல்வாக்கையும் சொல்வாக்கையும் ஏராளமாய் தாராளமாய் பெற்றவர்களாக இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அவர்கள் மடியத்தான் போகிறார்கள், ஜனாசாவாக ஆகத்தான் போகிறார்கள். அப்ப அதனால ஜனாசாவினுடைய சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது அவசியத்திலும் அவசியம். அதைத்தான் ஷேக் அவர்கள் தம்முடைய முன்னுரையிலே இதைத்தான் நமக்கு ஒரு கருத்தாக குறிப்பிடுகிறார்கள். இந்த புத்தகத்தை இந்த நூலை நான் தொகுத்ததற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஷேக் அவர்கள் சுருக்கமாக சொல்லுகிற போது இதைத்தான் சொல்றாங்க. ஷேக் அவர்களுக்கு நெருக்கமான ஒருவருடைய உறவுக்காரர்கள் வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டவுடன் அவருக்கு வந்து அந்த மரணத்தால் அடைந்த அவர் தாக்கம், அப்ப அந்த மரணத்தினுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான சடங்குகளையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான கிரியைகளையும் சுன்னாவின் அடிப்படையில் அவர் தெரிந்து தெளிந்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு அந்த ஆர்வத்தை அந்த அம்சத்தை ஷேக் அவர்களிடம் தெரிவிக்க ஷேக் அவர்கள் பல ஆதாரங்களை மஷா அல்லாஹ் திரட்டி ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இன்னும் நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த நூலை பொறுத்தவரை சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு நூல், மார்க்கத்தை தேடக்கூடிய முறைப்படி மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் இந்த தலைப்பின் கீழ் அதிகம் வாசிக்கப்படக்கூடிய ஆய்வு செய்யப்படக்கூடிய ஒரு நூலைத்தான் இன்றைக்கு நாம் பாடமாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஷேக் அவர்கள் தம்முடைய முன்னுரையில் இரண்டு திருக்குர்ஆன் வசனத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். தலைப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். எவனது கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவன் உயர்ந்து விட்டான், அவன் மேன்மையடைந்து விட்டான், அவன் அனைத்தின் மீது ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத, அவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தே விட்டான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் எத்தனை பேர் நல்ல அமல்களை அழகிய முறையில் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. வஹுவல் அசீசுல் கஃபூர், அவன் யாவற்றையும் மிகைத்தவன், அவன் மன்னிக்கக்கூடியவன் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஷேக் அவர்கள் ஆரம்பமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பாளர், எதை படைத்திருக்கிறான், இந்த உலகத்திலே நாம் காண்கிற காண முடியாத அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க அந்த இறைவன் எல்லாவற்றையும் படைத்ததைப் போலவே மரணத்தையும் அவன் படைத்திருக்கிறான். அப்போ மரணம் என்பது நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதை வலுப்படுத்தக்கூடிய இன்னொரு வசனத்தை நூலாசிரியர் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா கொண்டு வருகிறார்கள், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஒ நபுலுவக்கும் பிஷர்ரி வல் ஹைரி ஃபித்னத்தன், நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம். வயலேனா துர்ஜாவும், நிச்சயமாக நீங்கள் நம்மிடம் மீட்கப்படவிருக்கிறீர்கள் அப்படிங்கிற இந்த ரெண்டு வசனங்களை கொண்டு வராங்க. அடுத்து ஒரு ஹதீஸை அற்புதமான முறையில் கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது. மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது. மா அன ஃபி துன்யா இல்லா கராகிபின் இஸ்தல்ல தஹ்த ஷஜரத்தின், ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பிரயாணியை போல அல்லாமல் எனக்கும் இந்த உலகத்திற்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை. சும்மராஹா வத்தரக்கஹா, ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்கக்கூடியவர் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார், பிறகு அதை விட்டு விட்டு போய்விடுவார். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் ஓய்வெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். சரியா, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பிரம்மாண்டங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தை குறித்த எண்ணங்களே நம்முடைய சிந்தனைகளை ஆக்கிரமித்திருந்தாலும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகிறவரை இந்த உலகத்தோடு நாம் போட்டி போட்டு கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தோடு தொடர்புடைய சவால்களை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருந்தாலும் கரெக்டான முறையில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல இந்த உலகம் ஒரு வீணும் விளையாட்டும் தான். எதெல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறோமோ அதுவே ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்காது. எதெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அதே கொஞ்ச நாள் கழிச்சு அதை பத்தி யோசனை நமக்கு இருக்காது. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை மறக்கடிக்கக்கூடிய ஒரு இன்பம் நிச்சயமாக மனிதனுடைய வாழ்வில் வரத்தான் போகிறது. எவ்வளவு பெரிய இன்பங்களை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த இன்பங்களை மறக்கடிக்கக்கூடிய ஒரு துன்பம் வரத்தான் போகிறது. அப்ப இப்படி இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதிலும் குறிப்பாக முதுமையை நாம் அடைகிற போது, மரணத்தை நாம் நெருங்குகிற போது, நோய்வாய்ப்படுகிற போது, படுத்த படுக்கையாய் கிடக்குகிற போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி ஆற்றல் அனைத்தும் ஒரு விதமான ஒரு பலகீனத்திற்கு வருகிற போது, நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறைகிற போது, நம்முடைய எலும்பும் நரம்பும் அதற்கென்று இயற்கையாக வலுவாக இருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நாம் கொஞ்சம் குன்றுகிற போது இந்த உண்மையை நிச்சயமாக நாம் உணரத்தான் போகிறோம். நம்முடைய உடலிலே இளமை இருக்கிறவரை வாலிபம் இருக்கிறவரை வேண்டுமானால்
இந்த தத்துவம்லாம் நமக்கு ஒரு பெரிதாக தெரியாது, எல்லாம் வாழ தெரியாதவன் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இயலாமையின் வெளிப்பாடுகள் என்று நினைப்போம். ஆனால் இந்த வாலிபமும் இந்த இளமையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்கிற போது, மரணத்தின் வாசலை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற போது, நம்ம நிச்சயமாக என்ன செய்ய போகிறோம், இந்த உண்மையை உணரத்தான் போகிறோம். அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்கக்கூடிய பிரயாணியைப் போலல்லாமல் வேறு எந்த விதமான தொடர்பும் இல்லை. அப்போ இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த உலகம் நமக்கு நிரந்தரமாக்கப்பட்டதாக தரப்படவில்லை, மாறாக தற்காலிகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு அனைத்து விஷயத்திற்கும் மாஷா அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜனாசாவோடு தொடர்புடைய, மையத்தோடு தொடர்புடைய சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையிலே நமக்கு விளக்கி தந்திருக்கிறது. ஷேக் அவர்கள் ஆரம்பமாக தமது முன்னுரையில் இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்படக்கூடிய ஜனாசாவின் சட்டங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும், நாம் ஏன் அறிய வேண்டும் என்றால், ஏனைய மதங்களோடு அல்லது ஏனைய கொள்கைகளோடு தொடர்புடைய சட்டங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தான் மஷா அல்லாஹ் உயர்ந்திருக்கிறது. மரணித்த சடலத்திற்கு, ஜனாசாவிற்கு ஒரு மரியாதையை தரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஏனைய மதங்கள், ஏனைய கொள்கைகள் எல்லாம் பார்த்தீர்களேயானால், செத்துப்போன பிணம் அது ஒரு தீண்டத்தகாத ஒன்றாக, அது ஒரு அருவறுக்கத்தக்க ஒன்றாக, அது அசுத்தங்களிலும் அசுத்தமான ஒன்றாக, பட்டால் பாவம் தொட்டால் தீட்டை என்று கருதக்கூடிய ஒன்றாகத்தான் எல்லா மதங்களும் அவரவர்களுடைய அந்த மரணச் சடங்குகளை பற்றி சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மரணத்தின் சடங்குகளை பற்றி பேசுகிற போது மரியாதையோடு பேசுகிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா, அவர்கள் இருக்கக்கூடிய சபையில் ஜனாசா கொண்டு வரப்படுகிற போது எழுந்தே நின்றிருக்கிறார்கள். அதுவும் ஒரு யூதனுடைய ஜனாசாவிற்கு, ஒரு மாற்று மதத்தினுடைய ஜனாசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை கடந்து செல்கிற போது எழுந்தே இருக்கிறார்கள். அப்போ மரணம் என்பது உண்மையிலேயே ஒரு வினோதமான பல புதிர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களாக இருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கம் ஷரியத்து அந்த ஜனாசாவின் சட்டங்களை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப சிறப்பாக நமக்கு சொல்லுது. அதுதான் ஷேக் நமக்கு முன்னுரையில் சொல்லும்போது, அப்படி என்னையா இஸ்லாமிய ஜனாசா சட்டத்தில் வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்னா, முதல் விஷயம் இஹ்சானுல் மையித், அல் இஹ்சானு லி மையித், மரணித்த ஜனாசாவுக்கு ஒரு உபகாரம் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. மரணித்து மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போன எலும்பாக மாறப்போகிற அந்த சடலம், அந்த இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது, அது ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு பிரிவாக, ஒரு மரியாதை செலுத்தப்பட்ட ஒரு பிரிவாக, ஒரு உபகாரம் காட்டப்பட்ட செலுத்தப்பட்ட ஒரு பிரிவாக அது அமைய வேண்டும். அதே போன்று மரணித்ததற்கு பிறகு மண்ணறையில் வைக்கப்படுகிற போது, அது அதனுடைய மண்ணறையிலும் அதனுடைய மறுமை வாழ்விலும் பயன்பெறத்தக்க, பயனடையத்தக்க வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. அதுபோக மரணித்தவர்களுடைய குடும்பத்தினர்கள், மரணித்தவர்களுடைய சொந்த பந்தங்கள், அவர்களோடும் நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஷரியத் சொல்லியிருக்கிறது. அதே போன்று குறிப்பாக மரணித்த அந்த சடலம் இறைவனுடைய அருளையும் கண்ணியத்தையும், குறிப்பாக மன்னிப்பையும் பெறத்தக்க வகையில் அதற்காக நாம் தொழ வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதற்கென்று அதன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை, கடன் போன்ற கடமைகளை யாராவது பொறுப்பேற்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய மஷா அல்லாஹ் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போன்று மரணித்த அந்த சடலத்தை சுத்தமான முறையிலே குளிப்பாட்டி, வாசனை திரவியங்கள் பூசி, வெண்மை நிறத்திலே உள்ள கஃனாடையில் அதை உட்புகுத்தி, ரொம்ப அற்புதமான முறையில், கண்ணியமான முறையில அதை வந்து வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களையும் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கிறது என்பதை நினைக்கிற போது, உண்மையிலே நம்முடைய மார்க்கம் மாஷா அல்லாஹ் மரணித்த அந்த ஜனாசாவின் விஷயத்தில் எவ்வளவு பெரிய அக்கறையை செலுத்திருக்கிறது என்பதை நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று பொதுவாக மற்றவர்கள், நபிகள் நாயகம் சதாசிவருடைய காலத்திலே இருந்த அறியாமை காலத்து சமுதாய மக்கள், எதெல்லாம் இந்த ஜனாசாவோடு தொடர்புடைய விஷயங்களில் அருவறுக்கத்தக்க வகையில் அநாகரீகமான முறையில் நடந்து கொண்டார்களோ, அப்படிப்பட்ட சடங்குகள் அனைத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் தளர்த்தியது. சரியா, செத்த அந்த ஜனாசா குறிப்பாக போர்க்களத்திலே கொல்லப்படக்கூடிய ஒரு உயிராக இருந்தால் அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம சிதைக்கக்கூடாது, சடலத்தை சிதைக்கக்கூடாது என்பதில் ஆரம்பித்து, இறந்து விட்டார்கள் அவர்களுடைய அந்த பிரிவை, அந்த வருத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்கிற பேரில் உடலை காயப்படுத்தி கொண்டு, தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு, ஓவென ஒப்பாரி வைத்துக் கொண்டு, இந்த மாதிரியான அறியாமை கால பழக்க வழக்கங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து தடை செய்கிறது. பட் அதே நேரத்தில் மரணித்த சடலத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய இரக்கத்தையும் பரிவையும் பாசத்தையும் கருணையையும் காட்டுகிற விதத்தில், ஒப்பாரி வைக்காமல் கவலையை வெளிப்படுத்துகிற விதத்தில் அழ வேண்டும் என்கிற ஒரு, அழலாம் என்கிற ஒரு வழிகாட்டுதலையும் இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மரணித்தவர் ஒரு கணவனாக இருந்தால்,
அந்த கணவனுக்குரிய மனைவி உயிரோடு இருந்தால் குறிப்பிட்ட காலம் இட்டாவாக இருந்து தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கிறது என்பதை நினைக்கிற போது மாஷா அல்லாஹ் நம்முடைய அந்த ஷரியத்திலே ஜனாசாவுடைய அந்த நலன் முற்றிலுமாக பேணப்பட்டிருக்கிறது. ஜனாசாவுடைய நலன் முற்றிலுமாக பேணப்பட்டிருக்கிறது. நாம் நன்றாக சிந்தித்து சொல்ல வேண்டுமேயானால் இஸ்லாமிய ஷரியத்திலே ஜனாசாவிற்காக வேண்டிய ஒரு வாரியம் அமைக்கப்பட்டதைப் போல, ஒரு அமைச்சகம் அமைக்கப்பட்டதைப் போல, அல்லது ஒரு நலவாரியம் அமைக்கப்பட்டதைப் போல இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்திருக்குது, ஜனாசாவினுடைய நலன்கள் குறித்து நிறைய பேசியிருக்கிறது. இதில் மஷா அல்லாஹ் ஷேக் அவர்கள் நமக்கு நிறைய அற்புதமான வழிகாட்டுதல்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அதில் ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரிலே பார்க்கலாம். ஷேக் அவர்களுடைய அந்த புத்தகத்தை முழுமையாக நம்ம மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையில் முடிக்க முடியாது என்பதனால் ஷேக் அவர்கள் சொன்ன கருத்துக்களை மட்டும் நம்ம பேசுகிறோம். அவுட் ஆஃப் சிலபஸாக, அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக நம்ம என்ன செய்யலை, அங்கேயும் எங்கேயும் போகாமல் அந்த புத்தகத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட ஒரு தழுவலில் இந்த வகுப்பு அமையும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்வதனால் ஒரு 45 நிமிடம் நீங்கள் என்ன செய்யணும், முற்றிலும் கவனத்தோடு இதை கவனித்தால்தான் இந்த செய்திகளை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். மார்க் அறிஞர்கள் குறிப்பாக இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா போன்றவர்கள் எவ்வளவு ஆழமான ஒரு ஞானம், மார்க்க ஞானம் கொண்டவர்களாக விளங்கியிருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய சமுதாய சேவை அவர்கள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய கல்வி சேவை இந்த சமூகத்திற்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களுடைய நூற்களை கொண்டு படிக்கிற போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நண்பார்ந்தவர்களே, ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சமுதாயத்திலே பெருங்கொண்ட வழிகேடு வருவதற்கு காரணமே இந்த மரபு வழியான மார்க்க கல்வியை மக்கள் இன்றைக்கு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எல்லாவற்றிலும் புதுமையை எதிர்பார்ப்பதை போல, அனைத்திலும் மாடர்னிசத்தை எதிர்பார்ப்பதை போல, மார்க்க கல்வி போதிக்கிற விஷயத்திலும் மாடர்னிசத்தை எதிர்பார்க்கிறார்கள். மாடர்னிசம் என்பது, புதுமை என்பது நாம் பேசுகிற பிளாட்ஃபாரத்திலே இருக்கலாம், அப்ளிகேஷன் ஒரு புதுவிதமான நம்ம வந்து பிளாட்ஃபாரத்தில் நம்ம எவ்வளோ வேணாலும் புதுமையை வந்து பேசலாம். ஆனால் பேசப்படக்கூடிய மார்க்க ஞானங்கள் என்பது, மார்க்க கருத்துக்கள் என்பது எப்படி தான் இருக்கணும் நமக்கு, அது தூய்மையாக மரபு வழியில் மார்க்கம் சொல்லி தந்த அந்த முறையில் தான் இருக்கணும். சரி தானே? அப்போ ஷேக் அவர்கள் இந்த பாடத்தில் என்னெல்லாம் நமக்கு வந்து கொண்டு வராங்க, இந்த புத்தகத்தில் அஹ்காமுல் ஜனாயிஸ், ஜனாசாவின் சட்டத்திட்டங்கள் என்கிற இந்த நூலில் எதை நமக்கு ஷேக் அவர்கள் பாடங்களாக தரப்போகிறார்கள். சற்றேற குறைய ஒரு 10 தலைப்புகளை ஷேக் அவர்கள் இதிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த 10 தலைப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் தலைப்பாக மா யஜிபு அலல் மரியுத், மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர். குறிப்பாக இங்கே ஷேக் அவர்கள் நோயாளி என்று குறிப்பிட்டாலும், ஏன்னா நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் பெரும்பாலும் மரணத்தை சுகிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் ஷேக் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நோயாளியை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அப்போ அதுக்காக நோய் வராதவங்க மரணிக்கவே மாட்டாங்களான்லாம் நினைக்காதீங்க. அல்லாஹ் நமக்கென்று எந்த ரூபத்தில், எந்த வடிவத்தில், எந்த நேரத்தில், எந்த முறையில், எந்த வகையில் மரணம் வர வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறானோ நிச்சயமாக அது வரத்தான் போது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு மரணிப்பது என்பது இயற்கையான ஒரு மரணமாக, ஒரு பெரும்பான்மை மரணங்களை தழுவக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதனால் ஷேக் என்ன செய்கிறாங்க, முதல் தலைப்பாக ம யஜிபு அலல் மரியுத், ஒரு நோயாளியின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்ன, மரணத்திற்கு தயாராகுபவர் தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம் இது. நம்ம பிறக்கும் போதுதான் நமக்காக நம்மளை தயார்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன்னா நம்மை அறியாமல், நம்மை தெரியாமல் தாயின் கருவறை உருவாகி ஒன்றுமே தெரியாமல், அழுகையை தவிர வேறொன்றும் அறியாமல் இந்த உலகத்திற்கு வர்றோம். ஆனால் நம்ம மரணிக்கும் போது அப்படி இல்லை. ஓரளவிற்கு நமக்கு பருவத்தை வைந்து, பருவம் அடைந்து 40-50-60 வயது வரை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நம்ம என்ன செய்யணும், அந்த மரணத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டுமேயானால், படித்து முடித்து விட்டு வேலைக்கு செல்லும் போது ஒரு இன்டர்வியூவுக்கு எப்படி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமோ, அதைவிட அழகான முறையில், அதைவிட ரொம்ப கவனமாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும். ஏன், மரணித்ததற்கு பிறகு ஒரு இன்டர்வியூ இருக்கு, 3 கேள்வி தான் அந்த இன்டர்வியூல. நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், உன்னுடைய மார்க், உன்னுடைய இரப்பு யார், உன்னுடைய இறைவன் யார், உனது தூதர் யார், உனது மார்க்கம் என்ன என்கிற 3 கேள்விகள் தான் தரப்பட போகிறது. ஆனால் அந்த கேள்விக்கு விடை நம்ம எப்படி சொல்ல முடியும், உண்மையான முஸ்லீமா வாழ்ந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ அதனால்தான் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உங்களில் சிலருக்கு மிகைப்படுத்தப்பட்டதாக தெரிந்தாலும் அதுதான் உண்மை. ஒரு வேலைக்கு போகும்போது உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக் கொள்வீர்களோ, ஒரு பெண் பார்க்க போகும்போது உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்களோ, ஒரு வெளிநாட்டிற்கு பயணத்திற்காக போகிற போது எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திப்படுத்திக் கொள்வீர்களோ, ஒரு நேர்முகத்திற்காக நீங்கள் போகிற போது எப்படி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமோ, அதைவிட சிறப்பான முறையில் நம்முடைய மரணத்திற்காக நம்ம தயார்படுத்தணும். என்ன, வேலைக்காக போகும்போது டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சிகை அலங்காரம் அழகாக செஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடுகள் இருக்கும். ஆனால் மரணத்திற்காக நம்மை தயார் பண்ணுகிற போது அது முழுக்க முழுக்க உள்ளம் சார்ந்தது.
அது முழுக்க முழுக்க அகம் சார்ந்தது, அது புறம் சார்ந்த ஒன்றல்ல. உலகத்தினுடைய அந்த நேர்முகம் வந்து எப்படி இருக்கும், அது அகம் சார்ந்தது. ஆனால் மரணத்திற்காக, மண்ணறைக்காக, மறுமைக்காக நம்மை நாம் தயார்படுத்துகிற போது அது சாரி அது அகம் சார்ந்தது, அது புறம் சார்ந்தது அப்படிங்கிறது என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால தான் ஷேக் அவர்கள் தம்முடைய நூலின் இந்த 10 ஆய்வுகளில் முதல் ஆய்வாக மா யஜிபு அலல் மரியத், ஒரு நோயாளி மரணிக்கக்கூடியவர் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகள் என்ன, அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஆய்வு. அது படிக்கும் போது தான் நமக்கு தெரியுது இவ்வளவு ஆழமான விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லியிருக்கிறதா அப்படின்னு. ஏன்னா ஒரு நோயாளி ஆகிவிட்டவர் முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த நோயிலிருந்து எப்படியாவது நம்ம விடுபட்டுற மாட்டோமா, இந்த நோயிலிருந்து எப்படியாவது நம்ம மீண்ட மாட்டோமா, நாம் இழந்த ஆரோக்கியத்தை பெற்றுவிட மாட்டோமா என்பதை மட்டுமே தான் அவருடைய சிந்தனைகள் சுற்றி சுற்றி வரும். இப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது. மருத்துவம் பாருங்கன்னு மார்க்க நம்மளை ஆர்வம் விட்டது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதையும் தாண்டி சில புனிதமான விஷயங்கள் இருக்குது, அது என்னென்னங்கிறத ஷேக் நமக்கு ஆதாரபூர்வமாக ஆய்வுபூர்வமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது தல்கையுள் முஹ்தர், மரணம் நெருக்கப்பட்டவர், மரணத்தினுடைய வாசலில் நின்று கொண்டிருப்பவரை சுற்றி இருப்பவர்கள் என்ன செய்யணும், அவருக்கு தல்கீனை சொல்லிக் கொடுப்பது. தல்கீன் என்றால் என்ன, ஷஹாதா என்கிற கலிமாவை சொல்லிக் கொடுப்பது. அதை ரெண்டாவது தலைப்பாக ஷேக் கொண்டு வராங்க. முதல் தலைப்பு மரணிப்பதற்கு ஆயத்தமாக உள்ளவர் தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தல்கீனுல் முஹ்ததர், அதாவது மரணம் நெருக்கப்படக்கூடியவருக்கு, மரணத்தின் வாசலில் இருப்பவருக்கு, மூச்சு இழுத்து கொண்டிருக்குமே அவருக்கு அந்த தல்கீன் சொல்லிக் கொடுப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அவரை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்காக அவரை தயார்படுத்தக்கூடிய அந்த பாடத்தை ரெண்டாவதா சொல்றாங்க. மூன்றாவது மா அலல் ஹாதிரீன பஅத மௌத்திஹி, தல்கீன் சொல்லிக் கொடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லாம் நல்லபடியா அவருக்கு ரூஹு பிரிஞ்சிடுச்சு, மரணம் ஆயிடுச்சு. மரணித்ததற்கு பிறகு சுற்றி உள்ளவர்கள், அந்த அவருடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக வந்தவர்கள், அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத மூணாவது தலைப்பா சொல்றாங்க. நான்காவது மா யஜூஸுல் ஹாதிரீனா வகைரிஹிம், மா யஜூஸுல் ஹாதிரீனா வகைரிஹிம். அதே போன்று அந்த மேலும், அதாவது மூணாவது தலைப்பா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை சொல்ற மாதிரியே, நாலாவது தலைப்பா அந்த மரணத்தை பார்ப்பதற்கு, அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வந்திருப்பவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்களாக என்ன இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், ஒன்னு வாஜிபான காரியம், இன்னொன்னு ஜாயிஸான காரியம். ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும், ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அது உங்களுக்கு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? உதாரணமா ஜக்காத்த சதக்காவை போல, வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டவர் ஜக்காத்தை தந்தையாக வேண்டும், அதுமா யஜிபு அலைஹிம், அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. மேலதிகமாக, மேல் மிச்சமாக, உபரியாக அவர் விரும்பிய வகையிலே தர்மம் செய்வது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்ப அந்த மாதிரி மரணத்தை காண்பதற்காக, ஜனாசாவை காண்பதற்காக வந்திருப்பவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அடிப்படையான விஷயங்கள் என்ன, அதே போன்று அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன. ஐந்தாவது தலைப்பாக மா யஜிபு அலா அகாரிபில் மையித், மையத்தை பார்க்கறதுக்கு வந்த எல்லாருமே அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டுக்காரர்கள் சொல்ல முடியாது. சொந்தக்காரங்க இருப்பாங்க, தூரத்து சொந்தம் இருப்பாங்க, அல்லது நண்பர்கள் இருக்கலாம், அறிமுகமற்றவர்கள் இருக்கலாம், ஊர்க்காரர்கள் இருக்கலாம், இப்படி நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் வந்திருப்பவர்களில் அக்காரிபுகளாக யார் இருக்கிறார்களோ, அக்காரிபுன்னா என்னது, அந்த மையத்தினுடைய உறவுக்காரர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்ன, இதை ஷேக் வந்து அஞ்சாவது ஒரு ஆய்வா சொல்றாங்க. அடுத்து ஆறாவது விஷயமா மா யுஹ்ரமு அலைஹிம், அவர்கள் மீது தடை செய்யப்பட்ட விஷயம் என்ன. சும்மா ஒரு ஜனாசான்னு சொன்னா ஒரு ஊகு வாழ்ந்தது போய் சேர்ந்துருச்சு கொண்டு போய் அடைக்கிட்டோம் அப்படிங்கிறதோட முடிந்து விடுவதல்ல அது. அது அல்லாஹ் அக்பர் முக்கோண வடிவில் அந்த ஜனாசாவினுடைய ரப்பாக இருக்கக்கூடிய இறைவன், அந்த ஜனாசாவை காண வந்திருக்கக்கூடிய மக்கள் என்று முக்கோண வடிவில் அதனுடைய கதை அமைகிறது. ஒரு ஜனாசான்னு சொன்னா அதனுடைய அம்சங்கள் எப்படி அமைகிறதுன்னு சொன்னா முக்கோண வடிவில். அப்ப அது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்ப அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, பாயிண்ட் பை பாயிண்டா ஷேக் நமக்கு ரொம்ப ஆய்வுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக என்ன செய்யறாங்க, நமக்கு இந்த கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப ஆறாவது விஷயமா என்ன சொல்றாங்கன்னா மா யுஹரமு அலைஹிம், அவர்கள் மீது தடை செய்யப்பட்ட எது, மையத்தை காண்பதற்காக வந்தவர்கள் மீது தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. ஏழாவது விஷயம் வந்து நஈயுல் ஜாயிஸ், அறிவிக்க, அதாவது அனுமதிக்கப்பட்ட மரண அறிவிப்பு எப்படி செய்யணும். மரண அறிவிப்பு இருக்குல்ல, மரண ஓலம் தான் தடை செய்யப்பட்டதை தவிர மரண அறிவிப்புங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. அந்த மரண அறிவிப்பு எப்படி செய்யப்பட வேண்டும். இப்போ நம்ம ஊர்கள் எல்லாம் செய்கிறாங்களா இல்லையா, இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு அவர் வயசை சொல்லி, அவர் ஊரை சொல்லி, தெருப்பேரை சொல்லி அப்படி அறிவிப்பு செய்கிறாங்களா இல்லையா, இந்த அறிவிப்பில் முறைப்படுத்தப்பட்ட அறிவிப்பு என்ன, அந்த அறிவிப்பு எப்படி அமையணும், அதையும் ஷேக் சொல்கிறாங்க. அதே போன்று அலாமாத்து ஹுஸ்னில் காத்திமா, இது ரொம்ப முக்கியம். மரணித்த அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவா இல்லையா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அடையாளங்கள், அதாவது நல்ல இறுதி முடிவின் அடையாளங்கள் அப்படிங்கிறத எட்டாவது தலைப்பா சொல்றாங்க. ஒன்பதாவது தலைப்பா சனா உன் நாசி அலல் மையித்,
அந்த இறந்த அந்த மையத்தை மக்கள் புகழ்றாங்க இல்லையா, ஐயோப்பா ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுப்பாரு, யார் போய் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் நம்மளை சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டாரு, யார் எந்த கஷ்டம்னு போனால் ஏதாவது ஒன்று கொடுப்பாரு, அப்படின்லாம் நம்ம வர்ணித்தவர்களை பற்றி பேசுகிறோமா இல்லையா, அதில் பேசுறதுல அனுமதிக்கப்பட்ட வரையறை என்ன, அது எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். பத்தாவது குஸ்லுல் மையித், குஸ்லுல் மையித் அந்த மரணித்த அந்த ஜனாசாவை சுத்தம் செய்வது கழுவுவது எப்படி அப்படின்னு, இதெல்லாம் குறிப்பாக பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். உண்மையிலேயே இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கை பற்றி எந்த ஞானமும் இல்லாமலே தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அதனால் இந்த வகுப்பில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவத்தை இந்நேரம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். தயவுசெய்து அடுத்த வர வகுப்புக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி கட்டாயமாக ஆர்வத்தோடு அவர்களை பங்கெடுக்க வைக்கணும். ஏன், நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய இறுதியான உறுதியான ஒரு கடமை இதுதான், சரிதானா? இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான தொடர்பை, உறவை, உணர்வை எப்படி வைத்திருக்கிறது என்றால், வெறுமனே இந்த உலகத்தின் வாழ்வோடு அது முடித்து விடுவதில்லை, மாறாக மரணம் தாண்டி மன்னரை தாண்டி மறுமை வரைக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான உறவுகளை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ அதனால் ஒரு பிள்ளையாக உன்னுடைய பெற்றோருக்கு நீ செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டாயம் நீ தெரிஞ்சிருக்கணும். உன்னுடைய சகோதரனுக்கு நீ என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். உன்னுடைய சகோதரிக்கு ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த 10 விஷயங்களை நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் அது ஒரு தலைப்பின் கீழ் நாம் அறிய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கும். திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், ஷேக் அவர்கள் இந்த ஆய்வில் நமக்கு என்ன பாடத்தை நடத்தப் போகிறார்கள். ஷேக் என்று இங்கே நான் குறிப்பிடுவது இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மார்க்க மாமேதை மரியாதைக்குரிய ஷேக் முகமது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயரை உச்சரிக்காமல், அவர்களுடைய புத்தகத்தை ஆய்வுக்கு எடுக்காமல், அவர்களுடைய கருத்தை வாசிக்காமல் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டில் எந்த ஒரு ஃபத்வாவும் கொடுக்க முடியாது என்கிற அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட இந்த நூலாசிரியர் இந்த அஹ்காமுல் ஜனாயிஸ் என்கிற இந்த பாடத்தில் 10 தலைப்புகளை ஷேக் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது தலைப்பு மயஜிபு அலல் மரியத், நோயாளியின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்ன. இரண்டாவது தல்கீனுல் முஹ்ததர், மரணம் சம்பவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் அல்லது மரணம் நெருங்கக்கூடியவருக்கு சுத்தி உள்ளவர்கள் தல்கீன் சொல்லிக் கொடுப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நல்ல மரணமாக அதை ஆக்குவதற்கு அந்த செய்யக்கூடிய அந்த ஒரு கிரியை. மூன்றாவது மரணித்ததற்கு பிறகு வந்திருப்பவர்கள் செய்ய வேண்டிய கடமையான விஷயங்கள் என்ன. நான்காவது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன. ஐந்தாவது அந்த மையத்தினுடைய உறவுக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமையான காரியங்கள் என்ன. அதே போன்ற அந்த மையத்தை காண்பதற்கு வந்தவர்கள் அந்த உறவினர்கள் செய்யக்கூடாத தடை செய்யப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன. அனுமதிக்கப்பட்ட மரண அறிவிப்பு எப்படி இருக்க வேண்டும். மரண ஓலம்ங்கிறது கூடவே கூடாது, ஒப்பாரி வச்சு ஓலம் பண்றாங்களா இல்லையா, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம், ஹராமாக்கப்பட்ட விஷயம். இங்கே நான் சொல்றது நை நை என்றால் மரண அறிவிப்பு, இன்னாருடைய மகன் இன்னார் மரணித்து விட்டார் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், செய்திகள் சொல்றோமா இல்லையா, அந்த மரண அறிவிப்பு, அறிவிக்க அனுமதிக்கப்பட்ட மரண அறிவிப்பு எப்படி இருக்க வேண்டும். எட்டாவது விஷயம் அலாமாத் ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல இறுதி முடிவினுடைய அடையாளங்கள் என்னென்ன. ஒன்பதாவது விஷயம் சனா உன் நாசி அலல் மையித், மரணித்து போன அந்த மையத்தை பற்றி மக்கள் புகழ்வதாக இருந்தால் எப்படி புகழலாம், எப்படியெல்லாம் நபிசல்லாசுவர்கள் காலத்திலே பாராட்டியிருக்கிறார்கள், புகழ்ச்சி என்று சொல்வதை விட பாராட்டுதல் என்று சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே நம்முடைய மரபில் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கு மட்டுமே தான் சொந்தம். அதனால நம்ம வந்து யாரையும் புகழ்தல் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு பொருத்தமான ஒரு வார்த்தையாக தெரியவில்லை, பாராட்டுதல் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பத்தாவது குஸ்லுல் மையத், அந்த மையத்தை எப்படி குளிப்பாட்டணும், அதில் வந்து எப்படி தஃபன் செய்யணும், அந்த கபரை வந்து எப்படி போய் சந்திக்கணும், இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக உள்ள ஒரு விஷயந்தான் ரொம்ப ஹைலைட்டட். அது என்னது, அதாவது இந்த ஜனாசாவோடு தொடர்புடைய பிதாத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம சுருக்கமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஏன்னா இந்த புத்தகத்தை ஒரு சில குறிப்பிட்ட வாரங்களில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஜஸ்ட் அப்படியே அந்த புத்தகத்தை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்குனா என்ன நமக்கு கிடைக்குமோ அதை உங்களுக்கு தருவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய முயற்சிகளை அங்கீகரித்து இஹ்லாஸான முறையில் இந்த வகுப்பை இன்ஷாஅல்லாஹ் அமைக்கணும்னு நம்ம துவா செய்வோம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் நான் உங்களுக்கு சொன்னதை போல மா யஜிபு அலல் மரீத், நோயாளியின் மீது சுமத்தப்பட்ட கடமை என்ன. உங்களுக்கு நோய் வந்துருச்சு, நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல டாக்டர் கிட்ட போகணும், மருத்துவம் பார்க்கணும், மருந்து எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டில் இருக்கணும், அதெல்லாம் வேறு.
அதனால் அதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. தாராளமாக அது செய்யணும், செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்முடைய உடல்நிலை என்பது நம்மிடத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதம், அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இரணமும் மரணமும் யாராலும் மாற்ற முடியாது. நான் ஆஸ்பத்திரிக்கு போறதுனால அது மாறிடுமா, நான் மாத்திரை எடுக்கிறதுனால அதை மாறிடுமான்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம முட்டாள்தனமாக பேசக்கூடாது. நான் முட்டாள்தனம் என்று இங்கே சொல்வது கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் அதுதான் சரியான ஒரு வார்த்தை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மருத்துவம் எடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் எடுத்திருக்கிறார்கள், நபி தோழர்கள் மருத்துவம் எடுத்திருக்கிறார்கள். சரிதானா? இந்த ஒரு வாதத்தை அதுக்கு மட்டுமே பொருந்தாது, எல்லாத்துக்கும் பொருந்தும். நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கமும் நரகமும் எப்போதோ தீர்மானிக்கப்பட்டுச்சு, அதுக்காக நான் தொழுதா என்ன தொழாம இருந்தா என்னன்னு கேட்போமா? நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிஸ்க் என்னங்கிறது எப்போதே தீர்மானிக்கப்பட்டுச்சு, அதுக்காக நான் சம்பாதிக்க போனா என்ன சம்பாதிக்க போகாம இருந்தா என்னன்னு கேட்போமா? அப்போ அதிலெல்லாம் நம்ம கேட்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் என்ன செய்யணும், நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஆரோக்கியம் என்பது நம்ம இடத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதம், அந்த ஆரோக்கியத்தை நாம் பேண வேண்டும் என்பதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நியமத் என்று குறிப்பிடுகிறார்கள், அருட்கொடை என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட, அந்த ஆரோக்கியத்தில் அல்லாஹினுடைய அபிவிருத்தி கிடைக்க பிரத்யேகமான பிரார்த்தனைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அப்படின்னும் போது நம்ம அதில் என்ன செய்யக்கூடாது, அசட்டையாக இருக்கக்கூடாது. என் அன்பார்ந்தவர்களே, அப்போ நோயாளியின் மீது சுமத்தப்பட்ட கடமைகளில் ஷரியத் ரீதியான சில விஷயங்கள் இருக்கிறது, அதாவது ஷரியத்திற்கு உடன்பட்ட அதே நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. அந்த அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், ஆர்வமூட்டப்பட்ட விஷயங்கள், வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மருத்துவரை பார்க்கறது, மருத்துவம் எடுக்கிறது, மருந்துகள் எடுக்கிறது, டயட்டா இருக்கிறது, ஃபுட் கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் நமக்கு வேற விஷயம், அதுக்குள்ள நம்ம போல. ஷேக் நமக்கு முழுக்க முழுக்க ரிச்சுவல் விஷயமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அலல் அல்லாஹ்வுடைய கவா கதரை என்ன செய்யணும், ஒரு நோயாளி புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகப்பெரிய மனோபலம், நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களை நீங்கள் நோய்வாய்ப்பட்டு நீங்கள் கிடக்கிற போது உங்களை பார்ப்பதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு, ஆதரவாக இருப்பதற்கு 1000 பேர் வந்து விட்டு போகலாம். அவங்க எவ்வளோ விஷயங்கள் வேணுமானாலும் சொல்லலாம். ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய கவா கதரை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுதான் நமக்கென்று அல்லாஹ் என்ன நாடினானோ அதுதான் நடக்கும். நம்ம அல்லாஹ் நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை நம்ம செய்யணுமே தவிர நம்ம அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி என்ன செய்ய முடியாது, எதையும் சொல்ல முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது, அவனுடைய வாழ்க்கையின் அனைத்துமே அவனுக்கு நலவானது. இது ஒரு இறை நம்பிக்கையாளனை தவிர யாரும் இந்த சிறப்பை அடைய முடியாதது. அது என்ன, அவனுக்கு ஏதேனும் சந்தோஷத்திற்குரிய மகிழ்ச்சிகரமான விஷயம் வந்தால் அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு சிறப்பிற்குரியது. அவனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அவன் பொறுமை மேற்கொள்கிறான், அதுவும் அவனுக்கு சிறப்பிற்குரிய விஷயம். அதே மாதிரி நூலாசிரியர் ஷேக் அல்பானி இன்னொரு ஒரு ஹதீஸ் அங்கே கோட் பண்ணுறாங்க, லா யமூத்துன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினுத்தன்ன பில்லா, உங்களில் எவரும் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணித்து விட வேண்டாம். அப்போ மரணிக்கிற போது அல்லாஹ்வை பற்றிய ஒரு நல்லெண்ணம் நமக்கு வரணும். அப்படின்னா என்னது, அதனால தான் விதியை பொருந்தி கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. பொருந்தி கொள்ளுதல் என்கிற வார்த்தையினுடைய கனப்பரிமாணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பொருந்தி கொள்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது மட்டுமல்ல, அதையும் தாண்டியது. ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் என்பது வேறு, அதை நம்ம வந்து திருப்தி அடைதல் என்பது வேறு. அக்செப்டன்ஸ்னா என்னது, அது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு, என்னால் இது மறுக்க முடியாது அதனால் ஏற்றுக்கிறேன், அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய விதியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இது எனக்கு வந்து 40 வயதில் மரணத்தை தீர்மானித்திருக்கிறானா, ஹேர் அதில் ஒரு நன்மை இருக்கும். ஏன், 40 வயசுக்கு மேலே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து செய்யக்கூடாத பாவங்களை செஞ்சு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொள்கை ரீதியாக எனக்கு ஒரு குழப்பம் வந்து சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து மார்க்கம் என்கிற பேரில் நான் பெறக்கூடாததையெல்லாம் பெற்று ஆதீஸ்களை மறுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு கொள்கையில் போய் எனக்கு வந்து கெட்ட மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஜீரணிக்க முடியுமா, அந்த இழப்பை யாராவது ஈடுகட்ட முடியுமா? அப்போ 40 வயசு வரைக்கும் நான் நல்ல கொள்கையில் இருக்கிறேன், அந்த கொள்கையோடு அல்ல எனக்கு ஒரு மரணத்தை கொடுத்துட்டான்னு சொன்னால் அடுத்து நான் வாழ போகிறேன் அல்லது வாழுகிற 1000 ஆண்டுகளாக இருந்தாலும் அதை விட எனக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நமக்கு அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய விதியில் என்ன மாதிரி நியாயப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த நியாயப்படுத்தப்படக்கூடிய விஷயங்களை நமக்கு நாமே கொண்டு வந்து அந்த விதியை திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். இதை நொந்துடக்கூடாது, எனக்கு 50 வயசு தான் ஆகுது, அவனுக்கு 50 வயசு தான் ஆகுது, எவ்வளோ ஜாலியாக இருக்கிறான், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், எவ்வளோ சம்பாரிச்சுக்கிட்டு இதாக இருக்கிறான், அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிறருடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு விதியை நொந்து கொள்ளக்கூடாது, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திவிடும். அதனால தான் நோயாளியின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகளை குறித்து ஷேக் அவர்கள் பேசுகிற போது முதல் விஷயமாக உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கலா கதரை, அந்த விதியை பொருந்தி கொள்ள வேண்டும். இது நம்பர் 1. நம்பர் 2, மரணிக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர், அது நோய்வாய்ப்பட்டவர், எந்த இழப்பு வந்தவரும்,
எப்போதுமே அவர் அல்லாஹ்வின் மீது ஒரு அச்சமும் அல்லாஹ்வின் மீது உள்ள ஒரு ஆதரவும் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அச்சம் ஆதரவு இது ரெண்டுத்தையும் நீங்க ஈக்குவலா பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணணும். அது என்னைய அச்சம், அது என்னைய ஆதரவு? அச்சம் என்றால் ஆகா நான் இவ்வளவு பாவம் செய்து விட்டேனே, இந்த பாவத்திற்கு அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுத்துட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு எப்போதும் இருக்க வேண்டும். ரஜா ஆதரவு வைப்பது, அது என்னைய ஆதரவு வைப்பது? எவ்வளவுதான் நான் பாவம் செஞ்சாலும் என்னுடைய இறைவன் அர்ஹமுர் ராஹிமீன், அவன் இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் மேலான இரக்கம் காட்டுபவன், அவன் மன்னிப்பிலே சிறந்தவன், எப்படியும் அவன் எனக்கு மன்னிப்பான், மன்னி தனக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிற ஒரு ஆதரவு நம்மிடத்தில் இருக்கணும். இப்போ இந்த விஷயத்துக்கு நூலாசிரியர் ஷேக் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞரை நோய் நலம் விசாரிக்க வருகிறார். அவர் மரண தருவாயில் இருக்கிறார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹா வ இன்னி அகாஃபு துனூபி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து அல்லாஹுவின் மீது ஆதரவு வைக்கிறேன், எப்படியும் என் இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தந்து விடுவான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதே நேரத்தில் நான் செய்த பாவங்களை நினைத்தும் நான் பயப்படுகிறேன் அப்படின்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா ஒரு செய்தியை சொல்றாங்க, லா இஜ்தமியானி ஃபீ கல்பி அபிதின் ஃபீ மிஸ்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அத்தாஹுல்லாஹு மா யர்ஜு இப்படிப்பட்ட நிலையில் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளன் இருக்கிறானோ, அவன் எதன் மீது ஆதரவு வைக்கிறானோ அதை அல்லாஹ் அவனுக்கு தராமல் இருப்பதும் இல்லை, எதை நினைத்து அவன் அஞ்சுகிறானோ அந்த அச்சத்தை அவன் போக்காமல் இருப்பதும் இல்லை. அப்ப நரகத்தை நினைத்து நீங்கள் அஞ்சினீர்களே ஆனால் நிச்சயம் அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். சொர்க்கத்தின் மீது உங்களுக்கு ஆசையும் ஆதரவும் வந்ததென்றால் நிச்சயம் அந்த சொர்க்கம் உங்களுக்கு இறைவனுடைய அருளை கொண்டு கிடைக்கும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, மூணாவது விஷயமா சொல்றாங்க, எவ்வளவுதான் உங்களுக்கு சோதனைகள் கடுமையானாலும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மரணத்தை ஆசைப்பட்டு விடக்கூடாது. விதியை பொருந்திக் கொள்வது என்பது வேறு, அதற்காக நான் மரணத்தின் மீது ஆசை வைப்பது என்பது, அதை இஸ்லாமிய மார்க்கம் அடியோடு தடை செய்கிறது, தகர்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த சொந்த பெரிய அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அவர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார், கடுமையான வழியில் இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து நலம் விசாரிப்பதற்காக போறாங்க. போகும்போது அவர் வந்து தமன்னா அப்பாஸுல் மௌத், தாங்க முடியாத வழியை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் மரணத்தை ஆசைப்பட்டு விடுகிறார். உடனே ரசூல் சொல்லுவாங்க, யா அம் லா தமன்னல் மௌத, நீங்கள் மரணத்தை ஆசைப்பட்டு விடக்கூடாது. ஃபைன் குன் தமஹ்சினன் ஃபன் துவக்கர் தஸ்தாத் இஹ்சானன் இலா இஹ்சானி கைரும் லக், நீங்கள் நல்ல அடியாராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்னும் இன்னும் உங்களுக்கு நன்மைகள் செய்வதற்குரிய பாக்கியம் இருக்கிறது, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்களே ஆனால். ஃபைன் குன் தமுசி அன், நீங்கள் தீமை செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் அவகாசத்தை கொடுக்கிறான், அந்த தீமையிலிருந்து நீங்கள் மீண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டுக்கொள்ள. அதனாலே நண்பார்ந்தவர்களே, எக்காரணத்தை கொண்டும் மரணத்தை ஆசைப்பட்டு விடாதீர்கள். வந்துவிட்ட நோயின் காரணமாகவோ, வறுமையின் காரணமாகவோ, குடும்பத்தின் குழப்பத்தின் காரணமாகவோ, சமுதாயத்தினுடைய சூழலின் காரணமாகவோ, எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அப்படிதானா? ஒரு மரண ஒரு மனிதனுடைய அந்த இயலாமையின் உச்சக்கட்டம் எதிரே இருக்கிறதென்றால், ஐயோ இந்த உலகமே எனக்கு வேண்டாமையா, நான் மரணிப்பதற்கு மானசீகமாக தயாராகிவிட்டேன் என்று நினைப்பதில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நினைப்புக்கு நம்ம போயிடக்கூடாது. நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் இன்னும் நன்மை செய்யறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். நீங்கள் தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த தீமையிலிருந்து விடுபடுவதற்கு அவகாசம் கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி மரணத்தை கேட்டே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் உங்களுக்கு வந்துவிட்டால், ஷேக் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள், ஃபைன் கான லா புத்த ஃபாயிலன் ஃபல்யகுல், இல்லை எனக்கு வந்த கஷ்டம் வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல, எனக்கு வந்து மரணத்தை நான் கேட்டே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கேளுங்க, இப்படி அல்லாஹும்ம அஹி மா காணத்தில் ஹயாத்து ஹைரன்லி ஒ தவஃபி இதா காணத்தில் வஃத்து ஹைரன்லி, அஹீனி மா காணத்தில் ஹயாத்து ஹைரன்லி ஒ தவஃபனி இதா காணத்தில் வஃத்து ஹைரன்லி, யா அல்லா எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வது சிறப்பாக இருக்குமையானால் எனக்கு வாழ்வை கொடு, மரணிப்பது சிறப்பாக இருக்குமையானால் எனக்கு மரணத்தை கொடு அப்படின்னு தான் என்ன செய்யணும் கேட்கும். அப்போது மூணு பாயிண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். முதலாவது பாயிண்ட் என்ன, ஒரு நோயாளி முதலில் அல்லாஹ்வினுடைய கவா கதிரை பொருந்தி கொள்ள வேண்டும். பொருந்தி கொள்ளுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏற்றுக்கொள்ளுதல் என்பதையும் தாண்டியது அமைந்திருப்பது. ஏற்றுக்கொள்வது என்பது வெறுமனே இயலாமையின் வெளிப்பாடு. சரிதானா, கட்டிட்டோம் அனுப்ப முடியாது வச்சு வாழ்வோம் அப்படின்ட்டு பல பேருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கா இல்லையா, பெத்துட்டோம் வளர்த்து தொலைப்போம் அப்படின்னு சில பேர் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே இல்லையா. நம்ம யாரும் அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர, வேலைக்கு சேர்ந்து தொலைஞ்சிட்டோம் கொஞ்ச நாள் ஓட்டுவோம் அப்படின்னு நம்ம, அதுக்கு பேர் ஜஸ்ட் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது பொருந்தி கொள்ளுதல். அப்படின்னா என்ன, என் ரப்ப எது செஞ்சாலும் நியாயம்தான், என் ரப்ப எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், அதில் ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடணும், நம்முடைய சோதனைகளை குறித்து நம்ம முடிவுக்கு வரணும். இது நம்பர் ஒன்.
இரண்டாவது மரணிக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் எப்பவுமே பைனல் ஹௌஃபி ஒரு ரஜா அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் அவருக்கு இருக்க வேண்டும். அச்சம் என்பது தான் செய்த பாவத்தை நினைத்து நரகத்தை நினைத்திருக்க வேண்டும். ஆதரவு என்பது இறைவனுடைய மன்னிப்பை கொண்டும் இறைவன் தரவிருக்கக்கூடிய சொர்க்கத்தை கொண்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு நல்லது. மூணாவது, எவ்வளவுதான் நோய் கடுமையானாலும், எவ்வளவுதான் பாதிப்புகள் பன்மடங்காகினாலும், எவ்வளவுதான் நெருக்கடிகள் நம்மை சூழ வந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் நம்முடைய வீட்டு வாசலை தட்டி கொண்டே இருந்தாலும், எவ்வளவுதான் புயல் காற்று நம்மை பதம் பார்த்தாலும், நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மரணத்திற்கு ஆசைப்பட்டு விடவே கூடாது. அது மார்க்கம் தடை செய்திருக்கிற ஒன்று. அப்படி மரணத்தை கேட்டே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வந்து விடுச்சுன்னா நீங்க இப்படிதான் கேட்கலாம், எப்படி யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு சிறப்பானதாக இருந்தால் என்னை வாழவே, மரணிப்பது எனக்கு சிறப்பானதாக இருந்தால் என்னை மரணிக்கவே என்கிற அந்த பிரார்த்தனை தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதிகபட்சமாக செய்ய முடியும். இன்னும் ஷேக் அவர்கள் இந்த தலைப்பிலே பல கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நம்ம வந்து உங்களுக்கு 45 நிமிடம் தான் வகுப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் என்ன செய்யணுமோ, இந்த 45 நிமிடத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்த வகுப்பிலே பங்கெடுப்பதற்காக பயன்பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே பங்கெடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மார்க்க கல்வியை தூய்மையாக அறிந்து கொள்வதற்குண்டான நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு இறுதி வரைக்கும் தருவானாக. கல்விதான் அது வந்து என்னது, அழியாத மாறாத மாசற்ற ஒரு முடிவில்லாத ஒரு பொக்கிஷம். அதனால தான் அந்த கல்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைன்னு சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த கல்வி தேடிய கல்வியாளர்களை தனது வாரிசுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் கல்வி தேடக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக இந்த பயனுள்ள கல்வியை தேடுங்கள். இந்த பயனுள்ள கல்வியை அதிகம் அதிகம் நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து இந்த வகுப்பினுடைய இரண்டாவது தொடரை பார்க்கலாம். வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.